நம்ம எல்லாருமே ட்ரெயினில் ட்ராவல் பண்ணியிருப்போம். இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி இறங்கி முடிச்சுட்டு வரப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏசி கம்பார்ட்மெண்ட்டை தாண்டப்போ நமக்கு ஒரு அலாதியான ஒரு விஷயம் இருக்கும். இந்த கம்பார்ட்மெண்ட்ஸ்க்குள்ள அப்படி என்னதாக இருக்குது, ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏசி, செகண்ட் கிளாஸ் ஏசி இப்படிலாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நல்ல பணக்காரங்க மட்டும்தான் இந்த கம்பார்ட்மெண்ட்ஸ்லாம் போவாங்க அப்படிங்கிறது நம்ம அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம். இந்த கம்பார்ட்மெண்ட் உள்ளே எப்படி இருக்கும், என்னென்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் இதுக்குள்ளே இருக்குது, சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அண்ட் பர்த்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். உங்களுக்காகவே டைரெக்டாக ஒரு ட்ரெயின்குள்ளே ஏறி இந்த கம்பார்ட்மெண்ட்ஸ்லாம் நாங்கள் ஷூட் பண்ணியிருக்கோம். Hi, this is Raghavan and welcome to Raghavan's Info. இந்த ஏசி கம்பார்ட்மெண்ட்ஸில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏசி. இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏசியும் ஏசி டூ டயர் ரெண்டையும் கம்பைன் பண்ணது தான் ஒரு கோச்சாக ஜென்ரலாக இருக்கும். ஆகையால் நீங்கள் இந்த பக்கம் இருந்து ஏறினீங்கன்னா முதல்ல ஏசி டூ டயர் தாண்டி ஃபர்ஸ்ட் கிளாஸ் போவீங்க. அந்த பக்கம் ஏறினீங்க அப்படின்னா முதல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் தாண்டி ஏசி டூ டயர் வருவீங்க. ஸோ முதல்ல நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏசி பார்க்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏசியை நம்ம ரெண்டாக பிரிக்கலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கேபின், அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து கூப் அப்படின்னு பிரிக்கலாம். இப்போ நம்ம கூப் செக்மெண்ட்டை பார்த்துட்ருக்கோம். இந்த கூப் செக்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் கம்ஃபர்டபுளாக ஒரு கேபினில் படுக்கலாம். கேபினில் வந்து பார்த்திங்கன்னா நாலு பேர் கம்ஃபர்டபுளாக ஒரு கேபினில் படுக்கலாம். இதைத்தான் நம்ம வந்து கூப் கேபின் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ முதல்ல நம்ம இப்போ கூப் செக்மெண்ட் பற்றி பார்க்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டு பேர் இதில் கம்ஃபர்டபுளாக வந்து படுத்து தூங்கிட்டு போக முடியும். எனக்கு வந்து ஒரு ப்ரைவேட் ஸ்பேஸ் வேணும், ஒரு ஹோட்டலில் ஒரு ரூம் மாதிரி ஒரு லாஞ்ச் மாதிரியே இருக்கணும். நாங்கள் ரெண்டு பேர் வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் கம்ஃபர்டபுளாக ரூம்குள்ளே காம்பாக்டாக நாங்கள் ட்ராவல் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸில் வந்து கூப் செக்மெண்ட்டை நீங்கள் வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். இந்த கூப் செக்மெண்ட்டோடைய சீட்டிங் பாருங்கள் எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. நீங்கள் மற்ற கம்பார்ட்மெண்ட்ஸோட இந்த சீட் வந்து ரொம்பவே அகலமாக இருக்கும். உங்களுக்கு ஹெட் ஸ்பேஸ் வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும் பாருங்கள். ஒரு ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி பாருங்கள் ரொம்பவே ஷார்ட்டாக இருக்குது. ஈஸியாக ஒரு ஆள் மேலே ஏறி உட்காந்துக்கிற மாதிரி இருக்கும். அதே போல் நீங்கள் உட்காந்திங்கனாலும் உங்கள் தலைப்பகுதி வந்து எந்த இடத்துலையும் இடிக்காது. அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளான செக்மெண்ட் தான் இந்த கூப் செக்மெண்ட். இதுக்குள்ளார உங்களுக்கு அட்டாச்சு வார்ட்ரோப் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த வார்ட்ரோப்பில் நீங்கள் உங்களுடைய திங்ஸ் எல்லாம் நீங்கள் உள்ளே வச்சுக்கலாம். உங்களுடைய கோட், அதுக்கப்புறம் உங்கள் மெட்டீரியல்ஸ், உங்களுடைய ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இதில் நீங்கள் வச்சு பேக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு லக்ஸுரியஸான திங்காக வந்து இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸில் வந்து கூப் செக்மெண்ட் இருக்கும். நீங்கள் மற்ற கம்பார்ட்மெண்ட்ஸில் ஏறுறதுக்கு லேடர் தான் கொடுத்துருப்பாங்க. அந்த லேடருங்கிறது அப்படியே அட்டாச்சாக இருக்கும் அந்த பர்த்தோட. நீங்கள் அதை வச்சு தான் நீங்கள் அந்த பர்த்தில் மேலே ஏற முடியும். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏறுறதுக்கு வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி ஸ்டெப்ஸே கொடுத்துருப்பாங்க. ஆகையால் நீங்கள் அழகாக அந்த ஸ்டெப்ஸ் மேலே ஏறி நீங்கள் அந்த அப்பர் பர்த்தில் நீங்கள் படுத்துக்கலாம். கூப் செக்மெண்ட்டை பற்றி முழுசாக பார்த்துருப்பீங்க. அடுத்தது நம்ம இப்போ கேபின் பற்றி பார்க்கலாம். கூப்பில் எப்படி ரெண்டு பேர் கம்ஃபர்டபுளாக படுத்து தூங்கிட்டு போக முடியும்னு சொல்லணும், அதே போல் இந்த கேபினில் நாலு பேர் கம்ஃபர்டபுளாக படுத்து தூங்கிட்டு போகலாம். கூப் போலவே இதுவும் வந்து உங்களுக்கு ஒரு செப்பரேட் ஸ்பேஸ் தான், ஒரு கம்ப்ளீட் ரூம் மாதிரியே இருக்கும். மற்றபடி ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே காமன் தான். இங்கேயும் உங்களுக்கு பெட்ஷீட்ஸ், அதுக்கப்புறம் தலையணை, கம்பளியெல்லாம் கொடுத்துருவாங்க. அதே போல் செப்பரேட் சார்ஜிங் பாயிண்ட்ஸ், தலையடிக்காத அளவுக்கு வந்து உங்களுக்கு ஒரு லார்ஜர் பர்த் ஸ்பேஸ், நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு ஆம்பியன்ஸாக இருக்கும். அதில் நாலு பேர் நீங்கள் க்ளோஸ் ரூமில் ப்ரைவேட்டாக ட்ராவல் பண்ணலாம். இந்த கேபினோட இன்சைட் வியூ பார்க்கலாம். எப்படி நீங்கள் கூப்பில் வந்து ஏறுறதுக்கு படிக்கட்டுகள் இருந்ததோ அதே போல் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பர்த்தில் ஏறுறதுக்கு ரெண்டு சைட்லேயுமே உங்களுக்கு வந்து படிக்கட்டுகள் இருக்கும். ஸோ வயசானவங்க இருந்தால் கூட இதில் ஈஸியாக நீங்கள் ஏறி மேலே படுத்துக்க முடியும். அடுத்து இதனோட ஃபெசிலிட்டிஸ் இதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் வந்து ஒரு ரீடிங் லேம்ப்ஸ் இருக்கும். ஒருவேளை ஒருத்தர் நாங்கள் தூங்கிட்டு வரோம், இன்னொருத்தர் வந்து நான் கம்ஃபர்டபுளாக புக் படிக்கணும் அல்லது ஏதாவது பிஸ்னஸ் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லைட் போடாமல் அடுத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் நீங்கள் என்ன பண்ணலாம்னு அந்த ரீடிங் லேம்ப்ஸ் ஆன் பண்ணி உங்களுடைய வேலையை நீங்கள் பார்த்துக்கலாம். பாருங்கள் ஒரு ரூம் மாதிரியே இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு வால் பெயிண்டிங் ஒன்று வச்சுருக்காங்க. உள்ள கம்ஃபர்டபுளான ஸ்பேஸ், ஒரு தனி கேபின் ஏரியா, நல்ல லெக் ரூம்ஸோடு இருக்கும். பொதுவாக எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேன் லைட்ஸ்லாம் காமனாக இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்குன்னு தனியாக சுவிச்சஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த க்ளோஸ் ரூமுக்குள்ளார இருக்கிற எல்லா சுவிச்சஸும் நீங்களே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளார முழுமையாக அந்த ட்ரெயின் ட்ராவல் முடிகிற வரைக்கும் அந்த கேபின் வந்து அந்த ஏரியா வந்து உங்களுக்கே சொந்தம் அப்படிங்கிற சொல்லலாம். ஆகையால் அந்த கம்ப்ளீட் ரூமே உங்களுக்கு தான், வேறு யாரும் அதை ஆக்சஸ் பண்ண மாட்டாங்க. இருக்கிற மொத்த ட்ரெயின்லேயே அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏசி தான் இருக்கிறதுலேயே வந்து ரொம்ப காஸ்ட்லி அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இதில் ஃபெசிலிட்டிஸை போட்டு ரொப்பி வச்சுருப்பாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஒரு மிரர். அந்த மிரர் பக்கத்தில் பாருங்கள் ஒரு செப்பரேட் சார்ஜிங் பாயிண்ட்ஸ் இருக்கும். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா இந்த அட்டெண்டர் பெல் தான். நீங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு மெயிட் வச்சுருப்போம், நம்ம கூப்பிட்ட உடனே அவங்க வந்து என்னம்மா வேணும் அப்படின்னு கேட்பாங்க. அதே போல் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏசியில் ட்ராவல் பண்ணுற அத்தனை பேர்த்துக்குமே உங்கள் கூட ஒரு அட்டெண்டர் வெளியில் ரெடியாக இருப்பார். ஒரு வேளை உங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருந்ததுன்னா இந்த பெல்லை நீங்கள் அம்புக்கினீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த அட்டெண்டருக்கு வந்து பெல் சவுண்ட் கேட்டு எஸ் மேம் ஹவு மே ஹெல்ப் யூ அப்படின்னு கேட்பார். ஆகையால் ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணி உங்கள் ட்ராவல் முடிகிற வரைக்கும் அந்த அட்டெண்டர் உங்களுக்காக ஹெல்ப் பண்ணுறதுக்கு தயாராக இருப்பார்.
இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏசியில் இன்னொரு முக்கியமான சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டாய்லெட் ஆக்குபென்சி ஸ்டேட்டஸ், கோச்சில் இருக்கிற டாய்லெட் வந்து ஆக்குபைடாக இருக்கா அல்லது வேக்கண்டாக இருக்கா அப்படிங்கிறது இங்கே இருக்கிற லைட் மூலமாகவே உங்களுக்கு காமிச்சு கொடுக்கப்பட்டுரும். ஜென்ரலாக ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் இந்தியன் ஸ்டைல் டாய்லெட்டும் இருக்கும், வெஸ்டர்ன் ஸ்டைல் டாய்லெட்டும் இருக்கும். நீங்கள் எந்த டாய்லெட் யூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த டாய்லெட்டுடைய ஸ்டேட்டஸ், அதாவது அது ஆக்குபைடாக இருக்கா வேக்கண்டாக இருக்காங்கிறத உங்கள் கேபின்லேருந்து நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரெஸ்ட் ரூமை யூஸ் பண்ணலாம். என்னப்பா டாய்லெட்டில் ஃபேன் இருக்குல்ல அப்படின்னு நீங்கள் கேட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. உண்மைதாங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏசியில் வந்து இந்த மாதிரி டாய்லெட்ஸில் வந்து ஃபேன் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சில பேர் வந்து எதுக்குப்பா இந்த டாய்லெட்டில் போய் ஃபேன் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு சில பேர் வந்து ஏப்பா எல்லா பக்கமும் ஏசி போட்டுங்க, ஏப்பா டாய்லெட்டுக்கு ஏசி போடலன்னு கேட்குறாங்க. ஸோ இது எப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கிறது தெரியல, பட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏசியில் ஃபேன் இருக்குது. ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் நல்லா லாங் ஜேர்னி பண்ணுறீங்க, ஜேர்னி வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கணும், மறக்க முடியாத நினைவில் இருக்கணும், ரொம்ப லக்ஸரியாக ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, கம்பல்சரி இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏசியில் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிட்டு போங்க. டெஃபினட்டாக ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் பெறுவீங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஏசி டூ டயர். இதை வந்து நம்ம செகண்ட் ஏசி அப்படின்னு சொல்லுவோம். அந்த கோச் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ நம்ம கோச் உள்ளார போய் ஏசி டூ டயர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏசியோட கொஞ்சம் டவுன் கிரேடட் வெர்ஷன் தான் இந்த செகண்ட் கிளாஸ் ஏசி அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏசிக்கும் செகண்ட் கிளாஸ் ஏசிக்கும் பெரிய லெவல் வித்தியாசங்கள் எதுவுமே இருக்காது, எக்ஸப்ட் அந்த கேபின் அண்ட் கூப்பை தவிர. மற்றபடி இங்கே இருக்கிற சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். என்ன உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட ரூம் அல்லது கேபின் மாதிரி இந்த இடத்துல எந்த விஷயங்களும் இருக்காது. மற்றபடி ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏசியில் உங்களுக்கு என்னென்ன அம்யூனிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணாங்களோ எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல கிடைக்கும். ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏசியும் செகண்ட் கிளாஸ் ஏசியும் மோர் ஓவர் சிமிலராக தான் இருக்கும், எக்ஸப்ட் தி கேபின் அண்ட் தி கூப். இப்போ செகண்ட் ஏசியினுடைய பர்த் அரேஞ்ச்மெண்ட் பற்றி பார்க்கலாம். இது ஏன் ஏசி டூ டயர் அப்படின்னு சொல்கிறோன்னா, இதில் ரெண்டே ரெண்டு பர்த் தான் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் பர்த், இன்னொன்று வந்து லோவர் பர்த். இப்போ இந்த லோவர் பர்த்தோட சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டை அப்படியே சாச்சா நீங்கள் வந்து ஒரு பர்த் அது கன்வெர்ட் ஆகிடும், நீங்கள் கம்ஃபர்டபுளாக படுத்து தூங்கிட்டு போகலாம். ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏசியில் பார்த்த மாதிரி இந்த பர்த்தும் நல்லா அகலமாக நல்லா குஷனிங் எஃபெக்டோட கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதே போல் அந்த பக்கம் சைட் அப்பர் அண்ட் சைட் லோவர்னு ரெண்டு பர்த் இருக்கும். அந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டை நீங்கள் சாச்சிங்க அப்படின்னா வந்துட்டு அந்த ஸ்லீப்பிங் அரேஞ்ச்மெண்ட்டை மாறிடும். ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏசியில் எப்படி உங்களுக்கு ஒரு செப்பரேட் கேபின் ஸ்பேஸ் இருக்கோ அந்த மாதிரி இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்காது. பட் உங்களுடைய ப்ரைவசி கன்சர்னுக்காக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஒவ்வொரு பர்த்லேயும் இண்டிவிஜுவலாக ஒரு ஸ்க்ரீன் கொடுத்துருப்பாங்க. ஆகையெல்லாம் நீங்கள் உங்கள் ஸ்க்ரீனை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரைவேட்டாக உள்ளடத்துவங்களாம். மற்றபடி எப்பயும் போல் உங்களுக்கு இங்கே ஒரு செப்பரேட் ரீடிங் லேம்ப், அதுக்கப்புறம் செப்பரேட் சார்ஜிங் பாயிண்ட், இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏசியில் பார்த்த எல்லா அமினிட்டிஸும் இங்கே இருக்கும், எக்ஸப்ட் தி அட்டெண்டர் பெல். எனக்கு கண்டிப்பாக ஏசி வேணும், அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டயர் தான் இருக்கணும், என்னோடய தலை வந்து மேலே இடிக்கக்கூடாது, ஒரு கம்ஃபர்டபுளான ஜேர்னி, எனக்கு கேபி நல்லா வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஏசி டூ டயர் வந்து உங்களுக்கு ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஏசி த்ரீ டயர். ஏசி த்ரீ டயர் இந்த ஏ சொல்கிறோங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் வந்து மூணு பர்த் இருக்கும், அதனால தான் அதை ஏசி த்ரீ டயர்னு சொல்கிறோம். அதோடைய அவுட்ரு வியூ தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ வெளிப்புற கோச் வியூ நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ கோச் உள்ளார எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏசி த்ரீ டயர், ஒரு கிளாஸ் டோர், அதை தாண்டி உள்ளார போகிறோம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி வரைங்க இதில் மூணு பர்த் இருக்குது, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அப்பர், இன்னொன்று மிடில், அதுக்கப்புறம் லோவர். ஏசி டூ டயர்லையும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏசிலையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிடில் பர்த் அப்படிங்கிறது இருக்காது. அது மட்டும் இல்லாமல் இந்த லோவர் பர்த்துக்கும் அப்பர் பர்த்துக்கும் நல்ல ஸ்பேஸ் இருக்கும், அதனால் உட்காந்துட்டு ட்ராவல் பண்ணால் கூட உங்கள் தலை இடிக்காது. பட் இந்த இடத்துல அப்படி கிடையாது, இந்த இடத்துல நீங்கள் படுத்துக்கிட்டு மட்டும்தான் போக முடியும். ஒருவேளை நீங்கள் உட்காரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மிடில் பர்த்தை நீங்கள் சாச்சா மட்டும்தான் உங்களால் அந்த பர்த்தில் உட்கார முடியும். அதே போல் இந்த ஏசி த்ரீ டயரில் இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அப்பர் பர்த்தில் ஏறுறது தான். பொதுவாக வயசானவங்க, அதுக்கப்புறம் லேடிஸ் எல்லாம் அந்த அப்பர் பர்த்தில் ஏறுறதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க. என்ன காரணம் அப்படின்னா, உங்களுடைய ஹெட்ரூம் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன லேடர் ஒரு மாதிரியான அரேஞ்ச்மெண்ட் தான் அந்த இடத்துல இருக்கும். அது மேலே நீங்கள் கால் வச்சு தான் அந்த அப்பர் பர்த்தில் ஏறுற மாதிரி இருக்கும். அவருடைய தலையை பாருங்கள், அந்த இடத்துல அவரால் எந்திரிச்சு உட்கார முடியாது, ஜஸ்ட் அவர் படுத்துக்கிட்டே ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் செகண்ட் ஏசியில் பார்த்த மாதிரி இங்கேயும் அந்த சைடு அப்பர் அண்ட் சைடு லோவர் அப்படிங்கிறது அதே மாதிரி தான் இருக்கும். என்ன, செகண்ட் ஏசியில் உங்களுக்கு உங்கள் ப்ரைவசி கன்சர்ன்ஸ் கருதி உங்களுக்கு ஸ்க்ரீன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ஸ்க்ரீன்ஸை மூடிட்டு நீங்கள் வந்து உள்ளார்த்துவங்களாம். பட் இந்த இடத்துல உங்களுக்கு எந்த விதமான ஸ்க்ரீன்ஸும் ப்ரொவைட் பண்ணப்பட மாட்டாது. செகண்ட் ஏசியை கம்பேர் பண்ணிங்க, இதனுடைய பர்த்தோடைய அகலம் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும். மற்றபடி உங்களுக்கு ஏசி கம்பார்ட்மெண்ட்ஸில் கொடுக்கப்படுற எப்பயும் போல் கொடுக்குற அம்யூனிட்டிஸ், அதாவது பில்லோ, அப்புறம் விரிச்சுக்கிறதுக்கு வந்து ஒரு பெட்ஷீட், அதுக்கப்புறம் போத்திக்கிறதுக்கு கம்பளி, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் உங்களுக்கு இந்த இடத்துல கொடுக்கப்படும். நான் ஒரு ஷார்ட் ட்ராவல் தான் போகிறேன், நைட்டு ஏறி காலையில் இறங்கிடுவேன், முக்கால்வாசி நேரம் நான் தூங்கிட்டு தான் போக போகிறேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, விலையும் கொஞ்சம் குறைவாக இருக்கணும், அதே போல் ஏசியும் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஏசி த்ரீ டயர் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல சாய்ஸாக அமையும்.
அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஸ்லீப்பர் கிளாஸ். பட்ஜெட்டில் ட்ராவல் பண்ணுறவங்க செலக்ட் பண்ணுற ஒரு சாய்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பர் கிளாஸ். இந்த ஸ்லீப்பர் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு ஏசி இருக்காது. அதுக்கப்புறம் ஏசியில் கொடுக்கப்படுற அம்யூனிட்டிஸான பெட்ஷீட், அதுக்கப்புறம் தலையணை விரிப்பு, இந்த மாதிரி எந்த ஒரு ஃபெசிலிட்டிஸும் ப்ரொவைட் பண்ணப்பட மாட்டாது. நான் கம்ஃபர்டபுளாக படுத்து தூங்கிட்டு போகணும், என்னுடைய டிக்கெட் கம்பல்சரி ரிசர்வ் செய்யப்பட்டிருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரே சாய்ஸ் இந்த ஸ்லீப்பர் கம்பார்ட்மெண்ட் தான். மற்ற கம்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணிங்க, அதில் விலை வந்து ஓரளவுக்கு குறைவு அப்படின்னு கூட சொல்லலாம். நீங்கள் ரிசர்வ் பண்ணுற காரணத்தினால எனக்கு ஏசிலாம் வேண்டாங்க, என்னுடைய சீட் எனக்கு ரிசர்வ் செய்யப்பட்டிருக்கணும், நான் கம்பல்சரி படுத்து தூங்கிட்டு போகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நிறைய ஏழை மக்கள் மற்றும் நடுத்தர மக்கள் சூஸ் பண்ணுற ஒரு கோச் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஸ்லீப்பர் கிளாஸ் தான். இதை எஸ்எல் அப்படின்னு சொல்லலாம். எப்படி இவ்வளோ நேரம் நம்ம ஸ்லீப்பர் கிளாஸஸ் பார்த்தோமோ அதே போல் ட்ரெயினில் சீட்டரும் இருக்குங்க. அதாவது நீங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு உட்காந்துகிட்டே போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சீட்டரை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இதை வந்து நம்ம செகண்ட் சீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஏசி இல்லாததை நம்ம செகண்ட் சீட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஏசியோடு இருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா ஏசி சீட்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒருவேளை உங்களுக்கு ஏசி வேணுமா அல்லது ஏசி வேண்டாமாங்கிறத நீங்கள் பார்த்து முடிவு பண்ணிக்கலாம். ஜென்ரல் சீட்டரை கம்பேர் பண்ணால் ஏசி சீட்டர் விலை கண்டிப்பாக ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஒருவேளை நீங்கள் ஷார்ட் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறீங்க, அந்த ட்ரெயின் வந்து மார்னிங் தான் ட்ராவல் பண்ணுது, நீங்கள் ஆரம்பத்திலிருந்து சேர்கிற இடம் வந்து மார்னிங்லேயே முடிஞ்சிருது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இந்த சீட்டர் கம்பார்ட்மெண்ட்ஸை சூஸ் பண்ணிக்கலாம். ஏசி வேண்டுமா ஏசி வேண்டாமா அப்படிங்கிறது உங்களுடைய முடிவு. நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கம்பார்ட்மெண்ட்ஸை சூஸ் பண்ணிக்கலாம். கடைசியாக நம்ம பார்க்க போகிறது அன்ரிசர்வ்ட் கம்பார்ட்மெண்ட், அதாவது யூஆர் அப்படின்னு சொல்லப்படுற இந்த கம்பார்ட்மெண்ட். இந்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு உங்களுக்கு முன்பதிவு தேவையில்லை. ஒரு எப்படி நீங்கள் கவர்மெண்ட் பஸ்ஸில் நீங்கள் டிக்கெட் வாங்கிட்டு நீங்கள் சீட் இருந்தால் நீங்கள் உட்காந்துக்கு போகிறீங்க, அப்படி சீட் இல்லை அப்படின்னா நீங்கள் நின்றுட்டு பயணம் பண்ண போகிறீங்க, அந்த மாதிரி நீங்கள் விலை ரொம்ப கம்மியாக இருக்கணும், எனக்கு சீட் இருக்குது இல்லை அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, பட் நான் ட்ராவல் பண்ணியே ஆகணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த அன்ரிசர்வ்ட் கம்பார்ட்மெண்ட்ஸில் நீங்கள் ஏறிக்கலாம். இதில் உங்களுக்கு ரிசர்வேஷன் கம்பல்சரி இருக்காது. நீங்கள் எந்த காரணத்துக்கு கொண்டு அந்த அன்ரிசர்வ்ட் கம்பார்ட்மெண்ட்டோட டிக்கெட்டை வச்சுக்கிட்டு நீங்கள் வேறு கிளாஸஸில் நீங்கள் ஏற முடியாது, பிகாஸ் நீங்கள் முன்பதிவு செய்யலை அப்படின்னு அர்த்தம். ஸோ ரயில்வே கம்பார்ட்மெண்ட்ஸ், அந்த கோச், அதுக்கப்புறம் கோச்சுக்குள்ளே எப்படி இருக்குது அப்படிங்கிறத எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஹோப் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறோம். உங்களுக்கு இதில் வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் தேவைப்படுது, அல்ல வேறு ஏதாவது வீடியோ நாங்கள் புதுசாக செய்யணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. கூடிய விரைவில் சீக்கிரமாக அதை பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு வீடியோவை பண்ணி உங்களுக்கு நாங்கள் போடுறோம்.